இரே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். அந்த நாட்களில் திருவையானது மூவரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. தந்தை மகன் தூய ஆவியானவர், தந்தை மகன் தூய ஆவியனுடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடினோம், பரிசுத்த ஆவியனுடைய விழாவை கொண்டாடினோம், இப்பொழுது மூவரு கடவுளின் விழாவை கொண்டாடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த மூவரு கடவுளுக்குரிய அந்த குணங்கள், அந்த சுவாபங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டு கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிற பொழுது இப்படியாய் பவுலியா சொல்லி முடிப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒவ்வொரு திருப்பலியிலும் உலகத்தில் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ அந்த திருப்பலியின் தொடக்கத்தில் குருவானவர்கள் இவ்விதமான வாழ்த்து செய்தியை சொல்லிதான் மக்களை அழைக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற்றுக்கொண்டவர்களாக, கடவுளின் அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவியோட நட்புறவை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுகின்ற பொழுது மூவரு கடவுளோடு நாம் ஒன்றியிருக்கிறோம். மூவரு கடவுள் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த மூவரு கடவுளுடைய சுவாபங்கள் நமக்குள் இருப்பதற்கு பெரிய அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கிருபை, கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய நட்புறவு. அருள் என சொல்லப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த அருளை கடவுள் கொடுக்கிறார். 22:23 வாசிக்கிறோம், காலைதோறும் அருள் புதிதாக இருக்குதுன்னு சொல்லி அதிகாலையில் அந்த அருள் நமக்கு வழங்கப்படுது. கடவுளுடைய அன்பு என்று சொல்லப்படுகிறது. 5:5 வாசிக்கிறோம், கடவுள் பரிசுத்தாயினுடையாக நம்ம இருதயங்களில் அன்பை ஊற்றுறார். அந்த அன்பு பரிசுத்தமான இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்தாவின் நட்புறவு என்று சொல்லப்படுகின்ற பொழுது பிரியமானவர்களே, ஏசியா 11:2 பிரகாரம் நாம் அவனுடைய ஆவிக்குரிய குடைகளை பெறுகிறோம். இதோ 1 கொரிந்தியர் வாசிப்பது போல, 12 வாசிப்பது போல அவர் வரங்களை பெறுகிறோம். கலாத்தியர் 5:22 வாசிப்பது போல கனிகளை நாம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆக ஆவிக்குரிய குடைகளை பெற்று, கனிகளை கொடுத்து, வரங்களை பெற்று வாழுகின்ற பொழுது பிரியமானே ஆவியரோடு நாம் நட்புறவு கொள்கிறோம். இது இயேசுவில் பிரியமானே இவ்விதமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளையும் கடவுளுடைய அன்பையும் பரிசுத்தாவின் நட்புறையும் நாம் பெறுகின்ற பொழுது மூவரு கடவுளுடைய சுவாபங்கள் நமக்குள் இருக்குது. ஆக மூவரு கடவுளையும் நமக்குள் குடிக்கொள்ள செய்வோம். இந்த இதயத்தை பரலோகமாய் மாற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.